நெல்லையில் கல்லறை தோட்டத்தில் உள்ள கல்லறைகளை அடித்து நொறுக்கிய மர்ம நபர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி பாளை மறைமண்டல கத்தோலிக்க திருச்சபை சார்பில் அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி சந்திப்பு அருகே உடையார்பட்டி திரு இருதய ஆலயத்திற்கு உட்பட்ட கல்லறை தோட்டத்தில் உள்ள கல்லறைகளை சில மர்ம நபர்கள் கடந்த ஞாயிறு அன்று அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். மறுநாள் திரு இருதய ஆலய பங்கு மக்கள் காலை திருப்பலி முடிந்தவுடன் திருநெல்வேலி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் வடக்கு புறவழிச்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தச்சநல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிலரை கைது செய்துள்ளனர். எனினும் கல்லறை உடைப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் பழங்குடியின மக்களுக்காக போராடிய பாதிரியார் ஸ்டெயின் சுவாமியை விரைவில் விடுவிக்க வலியுறுத்தியும் பாளை மறைமண்டல கத்தோலிக்க திருச்சபை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளை மறைமண்டலத்திற்கு உட்பட்ட அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் காலை திருப்பலி நிறைந்தவுடன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளையங்கோட்டை தூய சவேரியார் பேராலயத்தில் பங்கு தந்தை ராஜேஷ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களது கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்பொழுது முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மனித இனம் அன்பினால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பு ஒன்றுதான் மனிதர்களை எல்லா நிலையிலும் ஒருமுனப்பட்டவர்களாக நிச்சயமாக இணைக்கக்கூடிய சக்தி. நாங்கள் வணங்குகிற கடவுள் மட்டுமல்ல, அனைத்து சமூகத்தினுடைய சமயத்தினுடைய கடவுளும் சொல்லுகிற ஒரே காரியம், அன்பு செய்யுங்கள். அன்பை விதையுங்கள், நிச்சயமாக அன்பை அறுவடை செய்வீர்கள். அன்புக்கு எதிரான காரியம் சமூகத்தின் பெயரால் சமயத்தின் பெயரால் பல்வேறு விதமான பிரிவினைகள் இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு சிலருடைய பலனுக்காக அது இந்த சமூகத்தில் ஏறெடுக்கப்படுகிறது என்பது உண்மை. கடந்த நாட்களிலே உடையார்பட்டி எமது பங்குத்தலத்திற்கு சொந்தமான கல்லறை தோட்டத்தில் உள்ள அனைத்து கல்லறைகளும் மர்ம நபர்களால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பழங்குடி மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய, அவருடைய நல்வாழ்விற்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்டான் சுவாமிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 83 வயது, பிணை மறுக்கப்பட்டிருக்கிறது. இதை போன்ற சமூகத்தில் பல்வேறு விதமான சிறுபான்மையினருக்கு எதிரான காரியங்கள் தொடர்ந்து கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே எமது பங்கு பாளையங்கோட்டை மறை மாவட்டம் பேராலயம் தூய சவேரியார் பேராலயம் பங்கு மக்கள் எல்லோருமாக இணைந்து இந்த ஒரு கண்டன எதிர்ப்பு குரலை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். இதை போன்று இனிமேல் எந்த ஒரு காரியமும் நடக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் அன்பை மட்டுமே விதைக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்கள் அன்பை மட்டுமே விதைப்போம், எங்களுடைய பகைவர்களை அன்பு செய்வோம், எதிரிகளுக்கு நாங்கள் நன்மை செய்வோம். ஆனாலும் கூட வாழுகிற எல்லா மக்களும் உறுதாய் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது. அதற்கு எதிராக இதை போன்று நடக்கக்கூடிய ஒரு சில காரியங்களை மனித இனத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய காரியமாக பாவித்து எல்லோரும் இந்த சமய சமூக ஒற்றுமைக்காக பாடுபட வேண்டும் என்பதை நாங்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வதற்காகவே இந்த ஒரு எதிர்ப்பு குரலை நாங்கள் இந்த நாளிலே வெளிப்படுத்தியிருக்கிறோம். எனவே எல்லோரும் இந்த செய்தியின் வழியாக நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து மனித இனத்தை மட்டுமல்ல கடவுளால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் நாம் அன்பு செய்து நாம் எல்லோருமே அன்பினுடைய பிள்ளைகள் என்பதை இந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டுவோம். நன்றி. நான் தூய சவேரியார் பேராலயத்தினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னுடைய பெயர் ஃபாதர் ராஜேஷ். சமூக நல்லிணக்கம் காத்திடு, சமூக நல்லிணக்கம் காத்திடு.